வணக்கம் வீவர்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல நிறைய பேர் சந்தியக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இரத்த சோகை அனிமையான்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு தான் அதாவது புதிய சிவப்பணுக்கள் உடலில் உருவாவதற்கு தேவையான சத்துக்கள் உடலில் பற்றாக்குறையாக இருப்பது தான் அதற்கு காரணம் நமது உடலில் புதிய இரத்தம் உருவாவதற்கு தேவையான சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து விட்டமின் சி ஃபோலிக் ஆசிட் விட்டமின் பி புரதம் இந்த ஐந்து சத்துக்களும் ஒன்றாக சேர்ந்துதான் உடல்ல வந்து புதிய ரத்தம் வந்து உருவாகும் இந்த சத்துக்கள் தான் உடலில் புதிய ரத்தம் உருவாவதற்கு தேவையான அடிப்படை சத்துக்கள் இந்த சத்துக்கள் அடங்கிய உணவுகளை நாம் தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது உடலில் புதிய ரத்தம் வந்து உருவாகும் இதன் மூலமாக உடலில் இரத்த அளவுகளும் சீராக இருக்கும் இரத்த சோகையும் குணமாகும் இன்னைக்கு இந்த வீடியோல உடலில் புதிய ரத்தம் உருவாவதற்கு சாப்பிட வேண்டிய பத்து சிறந்த உணவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் தவிர்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் ஒன்று கருப்பு திராட்சை கருப்பு திராட்சையில் அதிகப்படியான இரும் இரும்புச்சத்தும் பொட்டாசியம் அடங்கியிருக்கு உடலில் ஹீமோகுளோபின் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கையளவு கருப்பு திராட்சையை முந்தின நாள் இரவே நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் அந்த திராட்சையும் திராட்சை ஊறின நீரையும் மிக்சியில் போட்டு அரைத்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரணும் இந்த கருப்பு திராட்சையை தொடர்ந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர ரத்தம் வந்து வேகமாக அதிகரிக்கும் இரண்டு மாதுளை ஜூஸ் பழங்களில் மாதுளையில் அதிக அளவு வந்து இரும்பு சத்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏராளமான விட்டமின் மற்றும் மினரல்களும் அடங்கியிருக்கு மாதுளை என்றதுமே சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சீட்லெஸ் மாதுளை வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது நாட்டு மாதுளை அதாவது விதை உள்ள மாதுளைகளை தான் வந்து வாங்கி சாப்பிடணும் மாதுளையை வந்து அப்படியேவும் சாப்பிடலாம் அல்லது ஜூஸாகவும் சாப்பிட்டு வரலாம் தினமுமே வந்து ஒரு மாதுளை வந்து சாப்பிட்டு வர்றது மிகவும் நல்லது மூன்று பீட்ரூட் ஜூஸ் காய்கறி வகைகளில் பீட்ரூட்ல வந்து அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கு பீட்ரூட்டை மதிய உணவுகளில் பொரியலாகவோ அல்லது ஜூஸாகவும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரலாம் நான்கு மட்டன் மற்றும் பீஃப் லிவர் இந்த ரெண்டுலுமே வந்து அதிகப்படியான இரும்பு சத்து புரதம் மற்றும் விட்டமின் பி டுவல் அடங்கியிருக்கு இந்த மூன்று சத்துக்களும் அடங்கிய ஒரே உணவு இந்த ஈரல் மட்டும்தான் ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க தினமுமே தவறாமல் ஒரு ஐம்பது கிராம் ஈரல் வந்து மதிய உணவுகளில் இருக்கும் மாதிரி பார்த்துக்கொள்றது மிகவும் நல்லது ஐந்து கீரை வகைகள் கீரை வகைகளில் எல்லா வகை கீரைகளுமே வந்து சாப்பிட்டு வரலாம் அதிலும் குறிப்பாக முருங்கைக்கீரையில் தான் அதிக அளவு வந்து இரும்பு சத்து இருக்குது ஸோ ரத்தம் வேகமாக ஊறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது முருங்கைக்கீரை சாப்பிட பிடிக்காதவங்க முருங்கைக்காயை காயை வந்து செய்து சாப்பிட்டு வரலாம் இதுவும் வந்து ரத்தம் ஊறுறதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஆறு சிட்ரஸ் பழங்கள் சிட்ரஸ் பழங்களான எலுமிச்சை சாத்துக்குடி கமலா ஆரஞ்சு இது போன்ற பழங்களை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்ரஸ் பழங்கள்ல தான் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கிறது விட்டமின் சி வந்து நம் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்துக்கள் அனைத்தும் உடல் உறிஞ்சுவதற்கு உதவியாக இருக்கக்கூடிய சத்து விட்டமின் சி ஸோ நம்ம இரும்பு சத்து உள்ள உணவுகள் எடுக்கும் போது கண்டிப்பாக வந்து விட்டமின் சி வந்து எடுத்துக்கணும் ஸோ அப்பதான் வந்து அந்த இரும்பு சத்து வந்து உடல்ல போய் முழுமையாக போய் சேரும் ஸோ தினமுமே இந்த பழங்களை வந்து சாப்பிட்டு வரலாம் அல்லது ஜூஸாகவும் வந்து நீங்க வந்து குடிச்சிட்டு வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து நெல்லிக்காய் அதாவது ஆம்லாவில் வந்து நல்ல அளவில் இருக்குது ஸோ ஆம்லாவே வந்து நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு ரெகுலராக வந்து நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸான பேரிச்சை பேரீச்சையிலையும் வந்து அதிகப்படியான பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்தும் வந்து அடங்கியிருக்கு இது தவிர ஏராளமான விட்டமின் மற்றும் மினரல்களும் அடங்கியிருக்கு உடலுக்கு உடனடியாக எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பழம் இந்த பேரிச்சம்பழம் ஸோ அனிமையானால் ரொம்பவே சோர்வாகவும் டயர்டாகவும் இருக்கிறவங்க இந்த பேரிச்சம்பழத்தின சாப்பிட்டு வர உடல் சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஸோ பேரீச்சையும் அவ்வப்போது ஸ்நாக்ஸ் டைம்ஸில் நீங்கள் வந்து சாப்பிட்டு வரலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸில் இந்த அத்திப்பழமும் வந்து அதிகப்படியான இரும்புச்சத்து அடங்கிய ஒரு பழம் ஸோ அந்த அத்திப்பழங்களை தேனில் ஊற வைத்து அதை சாப்பிட்டு வரும்போது உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸோ தேனில் கலந்து இந்த அத்திப்பழத்தை சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் உடலில் போய் சேர்றதுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஒன்பது முட்டை முட்டையில் நாட்டுக்கோழி முட்டை வந்து மிகவும் நல்லது ஏன்னு பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சுத்தமான புரதம் மற்றும் கொழுப்பு அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் முட்டையுடைய மஞ்சக்கருளை அதிகப்படியான ஃபோலிக் ஆசிடும் வந்து அடங்கியிருக்கு ஸோ உடலில் வந்து ரத்தம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தினமுமே வந்து ஒன்றுலேருந்து இரண்டு முட்டையை வந்து தவறாமல் சாப்பிட்டு வர்றது ரத்தம் வந்து உடலில் வந்து வேகமாக ஊறுறதுக்கு உதவியாக இருக்கும் பத்து காய்கறி சூப் காய்கறி சூப்பில் எல்லா வகை காய்கறியுமே வந்து கலந்து சூப் போட்டு குடிச்சிட்டு வரும்போது நம் உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே வந்து கிடைத்துவிடும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்ட உணவுகள் வந்து எளிதில் ஜீரணம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் இந்த சூப்பு ஸோ நான் அதே மாதிரி நான்வெஜ்ஜு விரும்பி சாப்பிட்றவங்க ஆட்டுக்கால் சூப்பும் வந்து நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரலாம் இதுவும் வந்து மூட்டு எலும்புகளுக்கு வந்து நல்லா வந்து வலு கொடுக்கும் வலிமையாக்கும் ஸோ எலும்புகள் வந்து வலிமையாக இருந்தால் மட்டும்தான் புதிய ரத்தமும் வந்து உருவாகும் எலும்புகளில் தான் வந்து புதிய இரத்தம் உருவாகும் அப்படின்னு வந்து நம்ம அனைவருக்குமே வந்து தெரியும் ஸோ எலும்புகள் வந்து ஆரோக்கியம் வந்து ரொம்பவே அவசியம் ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க தவறாமல் வந்து ஆட்டுக்கால் சூப் குடிச்சிட்டு வர்றதும் ரொம்பவே வந்து நல்லது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி டீ வந்து குடிக்கக்கூடாது காஃபி மற்றும் டீல இருக்கக்கூடிய ரசாயனங்கள் வந்து நம் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து வந்து உடலில் போய் சேர்றதுக்கு வந்து தடையாக இருக்கும் ஸோ காஃபி டீ வந்து குடிக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மதுபானங்கள் போதைப் பொருட்கள் வந்து எடுக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அதாவது கூல் ட்ரிங்க்ஸும் வந்து குடிக்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தான் சாப்பிட்டா கூட ஒரு சில பேருக்கு வந்து ரத்தம் வந்து வேகமாக வந்து அதிகரிக்கவே செய்யாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலில் போய் சேரலை அப்படின்னு வந்து அர்த்தம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வயிற்றில் வந்து கழிவுகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம் ஸோ அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றதுக்கு நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபலா சூர்ணம் வந்து டெய்லியும் வந்து சாப்பிட்டு வரணும் திரிபலா சூர்ணம்னா என்ன அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தாண்டிக்காய் கடுக்காய் இந்த மூன்று சேர்ந்ததான் வந்து திரிபலா சூர்ணம் இந்த பொடி வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இதை வாங்கி வச்சுக்கோங்க இதில் அரை ஸ்பூன் பொடியை ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து இரவு உணவுக்கு அப்புறம் அரை மணி நேரத்துக்கு கழித்து சாப்பிட்டு வரணும் ஸோ இதனை ரெகுலராக நைட்டு சாப்பிட்டு வரும்போது காலை வந்து மலம் வந்து எளிதில் வந்து வெளியேறும் அது மட்டும் இல்லாமல் வயிறும் வந்து சுத்தமாயிரும் ஸோ சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அனைத்தும் வந்து உடலை போய் சேர்றதுக்கும் வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் என்ன நண்பரில் இன்னைக்கு இந்த வீடியோவில் உடல்ல வந்து ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு வரணும் என்னென்ன வழிமுறைகளை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்த்தோம் இந்த வீடியோ வந்து ரத்தம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலே இது போன்ற ஹெல்த் அண்ட் வீடியோஸ் தெரிஞ்சுக்க அழகி ஹெல்த் அண்ட் பீடியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ